ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் 3 டேஸ்க்கு 4 டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு நான் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். என்ன வீடியோ அப்படின்னா, பாலிட்டி புக் வந்து நான் ஒன்று சர்ச் பண்ணிவிட்டு, அதாவது குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, 4 எல்லாத்துக்கும் வந்துட்டு மேட்ச் ஆகுற மாதிரி வந்துட்டு ஒரு பாலிட்டி புக் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து அந்த புக் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அந்த புக் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரகதீஷ் பப்ளிகேஷன்ஸ் அங்கேருந்து சேலம்லேருந்து வந்துட்டு வந்திருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் அந்த புக்கை நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நான் சாம்பிள் பேஜஸ் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ நான் இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அப்படியே பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு ரிவ்யூவே போடுறேன். பாருங்கள், ஃபர்ஸ்ட் பேஜ் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா, வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு, அதான் நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இது வந்து குரூப் 1, 2, 2A, 4 எல்லாத்துக்குமே வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஆப்டான புக் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரகதீஷ் பப்ளிகேஷன்ஸ் அங்கேருந்து வந்துட்டு வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இது பார்த்துக்கலாம். நம்ம ஸ்கூல் புக்ஸ் மாதிரி தான் இருக்குது. இதோட இது வித்து மட்டும் கொஞ்சம் வந்துட்டு பெருசாக இருக்குது. வித்து வந்து எல்லா இதுவுமே கவர் ஆகிருக்கு இல்லைங்களா. ஸோ வித் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அந்த புக்கை வந்துட்டு நம்ம ஸ்கூல் புக்ஸ் மாதிரி இருக்கனால வந்து நம்ம படிக்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம் உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து அவங்களோட இது கொடுத்துட்டு அவங்களோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க, போராடும் வரை வீண் முயற்சி என்பார்கள், வெற்றி பெற்ற பின் விடாமுயற்சி என்பார்கள். இது வந்துட்டு நம்ம டிஎன்பிசி படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கோட்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்க அப்படின்னா, இங்கே பார்த்திங்கன்னா அவங்களோட புக்கை பற்றி எல்லாம் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் பேஜில் பார்த்திங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் வரலாற்றின் தாக்கம், இந்திய அரசியலமைப்பின் தோற்றம், இந்திய அரசியலமைப்பின் முக்கிய சிறப்பம்சங்கள், முகவுரை, அட்டவணைகள், அந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. மத்திய அரசில் வந்துட்டு மத்திய நிர்வாகத்துறை, அதுக்கப்புறம் பாராளுமன்றம். இந்த மத்திய நிர்வாகத்துறையிலே பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நமக்கு மோஸ்ட்லி வந்து இது கம்பைன் ஆகிதான் ஒரு எல்லா புக்ஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு தனித்தனியாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ குடியரசுத் தலைவர் 92 பேஜ் இங்கே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். 92 பேஜ் அப்படின்னா இது 108 வரைக்குமே குடியரசுத் தலைவரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து டீப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்ம மற்ற புக்ஸ்லலாம் பார்த்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர்னால் ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க ஆனால் ஓரளவுக்கு கொடுத்து முடிச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ப்ரீஃபாக கொடுத்துருக்க மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாநில அரசுலேயும் அதே மாதிரி தான், ஆளுநர், முதலமைச்சர், மாநில அமைச்சரவை, மாநில தலைமை வழக்கறிஞர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாநில சட்டமன்றம்ல பார்த்திங்கன்னா சட்டப்பேரவை, சட்டமேலவை, சட்டமன்ற கூட்டத்தொடர், மசோதாக்களின் நிலை, அதெல்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றம், அதெல்லாம் வந்துட்டு தனி டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. துணை நீதிமன்றங்கள், இதுவும் வந்துட்டு தனி டாப்பிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா யூனியன் பிரதேசங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஊராட்சி அமைப்புகள், நகராட்சி அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகள், இதெல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு பேஜ் நம்பர் போட்டு கரெக்டாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இந்த 30வது இதில் பாருங்கள், அரசியல் அமைப்பை சாராத அமைப்புகள் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்துட்டு என்னென்ன அமைப்போ வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு ஒரு இதாக சொல்லி கொடுத்துருக்காங்க. கடைசியாக 31st, அதான் லாஸ்ட்டாக வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சரத்துகள் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட், நமக்கு தெரியும். ஸோ அதோடு வந்துட்டு இந்த இது இண்டெக்ஸ் பேஜ் வந்து முடியுது. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு. ஸோ நம்ம இப்போ தான் வந்துட்டு கண்டென்ட்குள்ளே போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு இந்த புக்கோட ப்ரைஸ் வந்து 460, ரொம்ப வர்த்தான ப்ரைஸ் தான். ஆனால் இதுவுமே அவங்க வந்துட்டு ஆஃபரில் தராங்க. ஸோ நான் கூப்பன் கோட் அதை பற்றியெல்லாம் நான் வந்துட்டு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் அது வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வாங்க போகலாம் பார்க்கலாம். ஸ்டார்டிங் பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பில் வரலாற்றின் தாக்கம், அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐரோப்பியர்கள் வருகை கொடுத்துருக்காங்க.
நம்ம வீடியோ பார்த்துருக்க எல்லாத்துக்குமே தெரியும், நமக்கு இந்த மாதிரி இருந்தால் வந்துட்டு நான் ஹைலைட் பண்ணி சொல்லுவேன். ஸோ போர்கள் நடந்த ஆண்டு, ஸோ ரொம்ப ஈஸியாக நான் வச்சுக்கலாம் எந்த ஆண்டு டு எந்த ஆண்டு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பின் சட்ட வளர்ச்சி இது வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி, அதுக்கப்புறம் இங்கிலாந்து அரசின் ஆட்சி அப்படின்னு சொல்லி இதையும் வந்துட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதை தனித்தனியாக கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா அதோட ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இங்கே ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு இங்கே கொடுத்துருக்காங்களா, 1773. அதே மாதிரி இங்கேயும் கொடுத்து அதோட பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, பிட் இந்திய சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயர் வந்துட்டு கொடுத்துட்டு அதோட பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்தியாவில் சிறந்த அரசாங்கத்தை தோற்றுவிப்பது. ஸோ நமக்கு இந்த மாதிரி வந்துட்டு கேட்குறக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம இந்த மாதிரி படித்தா வந்து இந்த மாதிரி ஹைலைட்டாக இருக்கிறது வந்து படித்தா எக்ஸாமில் கேட்குறக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி தான் வந்துட்டு இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி படிக்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த சட்டத்தின் சிறப்புகள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்திய திருத்த சட்டம் பிட்டோடது 1786, அதுவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டய சட்டம், அது ஒவ்வொன்றுமே அது எந்தெந்த இயர் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு நாலா, அந்த பட்டய சட்டம் வந்துட்டு நாலாக கொடுத்துருக்காங்க. அது அந்த இயர்ஸோடு வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இங்கிலாந்து அரசின் ஆட்சி, இங்கிலாந்து அரசின் ஆட்சி பார்த்திங்கன்னா 1858 1947 ஃபஸ்ட்டே வந்துட்டு நமக்கு இதை கொடுத்துட்றாங்க. இந்த கொடுத்துட்டு இதோட சட்டத்தின் சிறப்பம்சங்கள், இது என்னென்னவா இருந்துச்சு, இது யாருனால் வந்துட்டு நிறுவப்பட்டது, அதெல்லாமே சொல்லி நீட்டாக வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் டெப்த்தாக தான் இருக்குது இந்த புக்கில் வந்துட்டு, பாயிண்ட்ஸும் இருக்குது ஆனால் வந்து டெப்த் கண்டென்ட் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம குரூப் 1, 2, 2A, 4 எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம படிக்கிற மாதிரி வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்திய கவுன்சில் சட்டம் 1861, அதுவும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்திய கவுன்சில் சட்டம் 1892, அதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு சட்டம் எல்லாம் வந்துட்டு நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. இவங்க வந்துட்டு இந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்கிறதுலாம் நமக்கே தெரியுதுல்லாம், எக்ஸாம்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறது எப்போதுமே அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியும். ஸோ நீட்டாக இருக்குது, இது வந்துட்டு யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இந்த புக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், படிக்கிறதுக்கு வந்து நல்லாவே இருக்குது புக்கு. நான் கூட நினச்சேன் ரொம்ப லென்த்தாக வருமோ அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் நம்ம ஸ்கூல் புக்ஸ் மாதிரியே இருக்கனால வந்து நம்ம எங்கேயோ வேணாலும் வச்சுட்டு போகலாம், தூக்கிட்டு போகலாம், படிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1935, அதோடய சிறப்பம்சங்கள் எல்லாமே வந்துட்டு நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. மத்திய கூட்டாட்சி பட்டியல் வந்து 59 துறைகள், மாகாண பட்டியல் வந்துட்டு 54, பொதுப்பட்டியல் 36 அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்துட்டு கோட்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் தான் ஆகஸ்ட் அறிக்கை. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த அறிக்கை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்னு. ஸோ இதை வந்துட்டு ஒரு பாக்ஸில் கொடுத்து நீட்டாக வந்து நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் நன்கொடை, நேரு அறிக்கை, நேரு அறிக்கையின் சிறப்பம்சங்கள், சைமன் குழுவின் அறிக்கை, அதுக்கப்புறம் சைமன் குழு அறிக்கையின் சிறப்புகள், கிறிப்ஸ்தூதுக்குழு பற்றி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கேபினட் தூதுக்குழு, இதெல்லாம் என்ன அப்படின்னா வந்துட்டு நமக்கே தெரியும். இதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்திய அரசியலமைப்பு வந்து உருவாகும் போது ஒவ்வொரு படிகளாக வந்துட்டு வரும். இந்த கேபினட் தூதுக்குழு வரும்போது தான் வந்துட்டு நம்ம இந்திய அரசியலமைப்பு வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட பரிந்துரைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்து தலைவர்கள் பெயர், அதாவது என்னென்ன உறுப்பினர்கள் எல்லாம் வந்துட்டு இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட பெயர்கள், அதுக்கப்புறம் எந்தெந்த துறைகளில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியும் வந்துட்டு நீட்டாக கொடுத்துருக்காங்க. செகண்ட் லெசன் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் தோற்றம். இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு சிலபஸ் வைஸும் கொடுக்கல, ஏன்னா வந்து 4 எக்ஸாமே கவர் பண்ணுறதுனால இவங்க சிலபஸ் வைஸாக கொடுக்கல. ஸோ எல்லா எக்ஸாமுக்குமே தேவையான நோட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முகவுரைனா அதுக்கு ஃபுல்லாக இருக்கிற நோட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க.
ஸோ வந்து எல்லா எக்ஸாம் எழுதுகிறவங்களும் இதை வந்துட்டு நம்பிக்கையாக வந்துட்டு வாங்கி படிக்கலாம். அந்த மாதிரி செம வேர்த் புக்குன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசியல் நிர்ணய சபைக்கு முன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு ஒரு ஆண்டு கொடுத்துட்டு, அதாவது எந்தெந்த ஆண்டு என்னென்ன யார் யார் என்னென்ன சொன்னா அப்படின்னு சொல்லி வந்துட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம அரசியல் அமைப்பை வந்துட்டு நிருபருக்கு வந்துட்டு என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கடைசியாக யாருக்கா யார் வந்தப்போ வந்துட்டு நம்மளோட குழு வந்துட்டு இதாச்சு அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்டுகள் எல்லாம் வந்துட்டு நீட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்லேயே வந்துட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள் 389, அதில் எங்கெங்கே எதில் 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 அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு இவ்வளோ இந்த புக் வந்து இவ்வளோ வேர்த்தாக இருக்கனால தான் நான் இந்தளவுக்கு டெப்த்தாக வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ நல்லாயிருக்கு புக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசியல் நிர்ணய சபையின் 2nd கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 11 அமர்வுகள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதுவும் வந்து நமக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். இதை வந்துட்டு கண்டிப்பாக படிச்சுக்குங்க. அதனால தான் வந்து அவங்களே வந்துட்டு இப்படி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களில் 15 பெண்கள் இடம் பெற்றிருந்தனர், அவங்களோட பேரும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய குழுக்கள் சிறிய குழுக்கள் அதை வந்துட்டு இவங்க வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம பார்த்தாலே வந்து நமக்கு சூப்பராக இருக்குது புக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரைவு குழு உறுப்பினர்கள், வரைவு குழு அப்படின்னு சொல்லியெல்லாம் வந்துட்டு நம்ம முன்னாடியே நம்ம சேனல்லே பார்த்துருப்போம், அதெல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இது சொல்ல மறந்துட்டேன். ஸோ இது நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் தெரியும், ஷரத் 5, 6, 7, 8, 9 இதெல்லாம் என்னென்ன இதுக்காக வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து ரொம்ப டெப்த்தான கண்டென்ட்டாக இருக்குது இதில், நல்லாயிருக்கு புக்கு. அதுக்கப்புறமா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு தேசிய கொடி, தேசிய கீதம், தேசிய பாடல், தேசிய சின்னம், இந்திய உச்ச நீதிமன்றம், இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்திய அரசு சட்டம் வந்துட்டு 1935, இது என்னென்ன நாடுகள் இது என்னென்ன கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த புக் பார்க்கும்போதே வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம க்ரீன்னாலே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு லக்கு, ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஸோ வந்து இது க்ரீன் வித் ஒயிட்டில் கொடுத்துருக்கனால இந்த புக் வந்து பார்க்கும்போதே ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்ட் என்னென்னா இந்திய அரசியலமைப்பின் முக்கிய சிறப்பு அம்சங்கள், அதெல்லாம் என்னென்ன அம்சங்கள்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஜூமில் காட்டுறேன் பாருங்கள். இறையாண்மை கொண்ட அரசியலமைப்பு, குடியரசு அரசாங்கம், மக்களாட்சி அரசாங்கம், சமய சார்பின்மை, இந்த மாதிரி வந்துட்டு சில அரசியலமைப்பு சிறப்பியல்புகள் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டாட்சி அமைப்பு, இந்திய அரசியலமைப்பின் நெகிழும் நெகிழாத்தன்மை, மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரியும். ஸோ இது வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க, பெருசாகவே பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதசார்பற்ற நாடு, அதுக்கப்புறம் இங்கேயும் இங்கேயும் அங்கே அங்கே கம்ப்ளீட் ஆனது வந்து இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஷரத் கொடுத்துருக்காங்க, இதுவும் வந்துட்டு இம்பார்ட்டண்ட். இந்த புக்கில் வந்துட்டு என்ன ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த QR கோட் அப்படின்னு, QR கோட்னால் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ எல்லாத்துக்கிட்டையுமே இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இருக்குது. இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம QR கோடை யூஸ் பண்ணி வந்துட்டு இந்த புக் எப்படி இருக்குது, இந்த புக்கோட இதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம், எப்படி வந்து ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி நான் இந்த புக்லேயுமே இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஸோ அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 அடுக்கு அரசாங்க முறை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸு. நம்ம யூஸ்வலாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு பாலிட்டினா வந்து ரொம்ப பிடிக்கும். நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட்லி பாலிட்டினா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த புக் படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் வந்துட்டு கண்டிப்பாக இந்த புக் வாங்கி படிங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நெருக்கடி கால அதிகாரங்கள், வயது வந்தோர் வாக்குரிமை, எல்லாமே வந்துட்டு நம்ம புக் கண்டென்ட் மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு நிறையா டெப்த்தாக வந்து நிறையா கண்டென்ட் கொடுத்து இது பண்ணியிருக்காங்க புக்கை.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகவுரை, எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் பாலிட்டிலேயே. பார்த்தீங்கன்னா முகவுரையின் வாசகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முகவுரையின் மேன்மைகள், முகவுரையில் திருத்தம், அதுக்கப்புறம் புகழுரைகள், அதெல்லாம் சொல்லி யார் யார் இது இது பண்ணியிருந்தா அப்படின்னு எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு நமக்கு தெரியும், எல்லா இயருமே இதுலேருந்து நமக்கு ஒரு க்வெஸ்சன்ஸ் வரும். ஸோ எது எது வந்துட்டு முகவுரையோ தொடர்பு இல்லை, எது வந்து முகவுரையோட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கேட்டிருப்பாங்க. அதை வந்துட்டு ரொம்ப க்ளீனாக நீட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கேசவனந்தா பாரதி வழக்கு வந்து நீட்டாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா முகவுரையில் உள்ள சொற்கள் மற்றும் அதன் விளக்கம் அப்படின்னு சொல்லியும் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இங்கேயும் பாருங்கள் QR கோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் வந்து இந்த புக்லேயுமே பார்க்கல. ஸோ இதுவும் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறையாண்மை, இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதெல்லாம் ஒவ்வொன்றா வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இறையாண்மை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறது ஒவ்வொன்றா வந்து இங்கே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இறையாண்மை, அதுக்கப்புறம் சமதர்மம், மக்களாட்சி, அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. முகவுரையே இவ்வளோ பெருசாக இருந்த புக் நான் இதுன்னு மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து முகவுரை ரொம்ப சின்ன டாப்பிக்கு, ஆனால் வந்து இது வந்து இவ்வளோ பெருசாக வந்து அவங்க இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த புக் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது பார்க்கும் போதே. ஏன்னா டெப்த்து கண்டென்ட் எல்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அட்டவணை பார்க்கும் போதே வந்து நமக்கு படிக்கணும்னு தோணுது. அட்டவணை பார்த்திங்கன்னா 1வது அட்டவணை, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே போகலாம். இதில் வந்து ஆர்டிகல்ஸ் அட்டவணைக்கு வந்துட்டு பஞ்சமே கிடையாது பாலிட்டியில். ஸோ அதனால் வந்து எல்லாமே வந்துட்டு நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நான் இந்தளவுக்கு வந்துட்டு நான் ரிவ்யூ பண்ணணுன்னு நினைக்கல, ஆனால் ஏன் இவ்வளோ பண்ணுறேன்னா இந்த புக் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குது, யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அதனால தான் வந்து நானே சாம்பிள் பேஜ் பார்த்து தான் வாங்கினேன். ஆனால் சாம்பிள் பேஜில் கூட இவ்வளோ கண்டென்ட் கிடையாது, ஆனால் இதில் வந்து ரொம்பவுமே நல்லா கொடுத்துருக்காங்க புக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு புக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கட்சி தாவல் தடை சட்டம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சட்ட திருத்தம், தகுதி நீக்கம், விதிவிலக்கு, முடிவெடுக்கும் அதிகாரம், இதெல்லாம் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்துட்டு நல்லா கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிச்ச புக்கில் வந்துட்டு கஷ்டமான பாட்டு அப்படின்னா இதுதான் வந்துட்டு கஷ்டமான பாட்டு. அதாவது அரசியலமைப்பின் பகுதிகள், இதுதான் வந்துட்டு ரொம்பவுமே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. படிக்கிற கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி வந்துட்டு நானும் புக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன் முன்னாடியே. ஆனால் வந்துட்டு இப்படி ஒன்லைன்லாம் கொடுத்ததில்லை, கொஞ்சம் ப்ரீஃபாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இல்லை, சூப்பராக கொடுத்துருக்காங்க. இப்போ இதுனா இதுலேருந்து இது வரைக்கும் அந்த சரத்துகள், இதுனா இதுலேருந்து இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும், நம்ம கொஞ்சம் ஹின்ஸ் மாதிரி வச்சு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கு புக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லையும், இது வந்துட்டு அதே மாதிரி ஷரத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. பெருபாரி வழக்கு தான் முகவுரையில் வரும் இல்லைங்களா, அதுவும் பெருபாரி வழக்கே வந்துட்டு ஒரு இதாக கொடுத்துருக்காங்க, ஒரு எஸ்ஐ மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே அதை பற்றி ப்ரீஃபாக படிக்கணும்னு இங்கே படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தார்குழு, ஜேவிபி, பசல் அலி குழு, அதெல்லாம் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா 1956 பிறகு உருவாக்கப்பட்ட மாநிலங்கள் உருவான விதம் என்ன, அதோட ஆண்டு என்ன, மாநிலத்தின் வரிசை, மாநிலத்தின் பெயர் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், உங்களுக்கே தெரியும், ரொம்பவுமே சூப்பராக வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. புக்கு டிசைன் பண்ண விதமும் சூப்பராக இருக்குது. அது என்னென்னா இதில் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லாண்டிங் லைனில் கொடுத்துட்டு, இந்த நார்மலான இருக்கிறதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இந்த புத்தகத்தை ஆன்லைனில் ஆர்டர் செய்து ஸ்கேன் செய்யவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், கண்டிப்பாக வாங்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடியுரிமை, இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக். இதுவுமே வந்துட்டு எல்லாமே ஷரத் அதெல்லாம் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்திய குடியுரிமை சட்டம், பிறப்பால் குடியுரிமை பெறுதல், வம்சாவளியால் குடியுரிமை பெறுதல், பதிவு செய்தல் மற்றும் குடியுரிமை பெறுதல், இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவுமே நீட்டாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ரொம்பவுமே
பர்சனலாக எனக்கு வந்துட்டு பாலிட்டினா ரொம்பவுமே பிடிக்கும். ஏன்னா வந்து நம்ம நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்துட்டு நம்ம பாலிட்டி படிக்கிறது. ஸோ எக்ஸாமுக்கு தான் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் நம்ம நாட்டை பற்றி நமக்கு தெரியாத நிறைய வந்துட்டு நடந்திருக்கு, இந்தந்த சட்டம் இந்த இது பூர்வமாக வந்துட்டு நமக்கு அதிகாரத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சி படித்தீங்கன்னா அது வந்துட்டு கஷ்டமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த புக் வாங்குங்க. அடிப்படை உரிமைகள் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு தனி பேஜ்லேயே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அடிப்படை உரிமைகள் பகுதி 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த புக்கை வந்து ரிவ்யூ பண்ணால் பண்ணிகிட்டே போகலாம். ஏன்னா பாருங்களேன், இவ்வளோ பேஜஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்துட்டு நல்லா இருக்குது. நான் இவ்வளோ பெருசாக ரிவ்யூ பண்ணேன் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். ஸோ வந்து நான் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் மேலோட்டமாக சொல்கிறேன். இந்த ஷரத் இருக்க பாயிண்ட் எல்லாம் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட், நமக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு இதோ இதுதான் காட்டணும்னு நினச்சேன். இதோ குடியரசுத் தலைவர், இந்திய குடியரசுத் தலைவர்களின் வரிசை அப்படின்னு சொல்லி நம்ம எந்த புக்லேயுமே இவ்வளோ ப்ரீஃபாக பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா குடியரசுத் தலைவர் எப்படி அப்படின்னா பார்த்திங்கன்னா இப்படி கொடுத்துட்டு வந்து விட்டுருவாங்க. ஆனால் வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எப்படி. அதை டேட்டோடு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டேட் எந்த டேட் அவர் ஜாயின் பண்ணாங்க, எந்த டேட் வந்துட்டு அவங்க இது பண்ணாங்க அப்படின்னெல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இருந்த நம்ம எல்லா தலைவர்களோடதும் வந்துட்டு இல்லை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் துணை குடியரசுத் தலைவர்கள் அவங்களையும் வந்துட்டு இங்கே வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்திய துணை குடியரசுத் தலைவர்களின் வரிசை அதுவும் வந்துட்டு தனியாக கொடுத்து, அதுக்கப்புறம் பிரதமரின் பதவிக்காலம். இதெல்லாம் வந்து நான் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அது படிக்கிறதுல. இனி நான் வந்து படிக்கணுதில்ல, நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது எனக்கு இது படிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரதமரின் அதிகாரங்களும் பணிகளும், அதுக்கப்புறம் இந்திய பிரதமர்களின் வரிசை. அங்கே வந்துட்டு குடியரசுத் தலைவர் கொடுத்தாங்க, இது வந்து இந்திய பிரதமர்கள் வரிசை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு புக் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்கி வந்து யூஸ் பண்ணுங்கள். இது என்னென்னா வந்துட்டு விவாத நிறுத்த தீர்மானம். இது ஒவ்வொரு இதுவுமே என்னென்ன தீர்மானமோ அதை பற்றி வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் தமிழ்நாடு முதலமைச்சர்களின் வரிசை. அங்கே குடியரசுத் தலைவர் பிரதமர் பார்த்தோம், இங்கே பார்த்திங்கன்னா முதலமைச்சர்களின் வரிசை அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி ஐயா அவர்கள் இருந்த வரைக்கும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக திகழ்ந்தவர், அதில் வந்துட்டு அவரோட பேர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு பாருங்கள், இப்போ எடிஷன் பண்ண புக்குன்னு வந்துட்டு நமக்கு எது மூலமாக தெரியுதுன்னா, மு க ஸ்டாலின் அவர் வந்துட்டு 7/5/2021 முதல் தொடர்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்துட்டு ரொம்ப அப்டேஷனான புக்கு, ரொம்ப அப்டேட்டான புக்கு இது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளோட இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லான புக்குன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இதை வந்துட்டு நிறைய வந்து பேஜஸ் இருக்குது. ஸோ பேரூராட்சி, மாநகராட்சி அதெல்லாமே வந்து எல்லாமே இனி எல்லாமே வந்துட்டு ஷரத் அந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அந்த புக் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு வாங்குங்க, கண்டிப்பாக வாங்கி படிங்க. ஏன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கு புக்கு. இந்த புக் வந்து பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி வந்து நான் எல்லா பேஜஸ்மே வந்துட்டு கவர் பண்ணி ரிவ்யூ பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் நீங்கள் வந்து நம்பி வாங்கலாம். இந்த புக் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கு, ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்கு புக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் ரிவ்யூ போட்டதுக்கப்புறமே வந்துட்டு ஒரு 10 புக்ஸ்க்கு மேலே வந்துட்டு வாங்கியிருப்பாங்க. ஸோ ரிவ்யூ போட்டதுலேயே வந்துட்டு அவ்வளோ நம்பிக்கையாக வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கண்டிப்பாக அது நல்ல புக்காக தான் இருக்கும். நீங்களே பாருங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த புக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 460 வருது. ஆனால் வந்துட்டு இதுக்கு வந்து கூப்பன் கோட் இருக்குது. அந்த கூப்பன் கோட் வந்து கொடுத்தீங்கன்னா வந்துட்டு 40 ரூபீஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரிடக்ஷன் வந்துட்டு வரும். ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த நம்ம சேனலில் இந்த வீடியோ கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அந்த இது இருக்குது, கூப்பன் கோட் வந்துருக்கும். அது கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா வந்துட்டு 40 ரூபீஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆஃபரில் வந்துட்டு வரும். ஸோ அந்த புக் வந்து 460. ஸோ உங்களுக்கு வந்து 420 வந்துட்டு இந்த புக் வந்து கிடைக்கிற மாதிரி வரும். நீங்கள் எகெயின் அண்ட் அகெயின் அதை போய் கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த கூப்பன் கோடு வந்துட்டு எக்ஸ்பைர் ஆகிடும். ஸோ வந்து வாங்கும் போதே வந்துட்டு
நீங்கள் வந்து கரெக்டாக வந்துட்டு போட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோவும் வந்துட்டு நீங்கள் போய் எப்படி வந்துட்டு ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் போய் மறக்காமல் பாருங்கள். இந்த புக் பார்த்திங்கன்னா ஓவரால் பார்த்திங்கன்னா 422 pages வந்துட்டு வருது. நம்ம எல்லா புக்ஸ்லேயுமே கொடுத்துருக்க மாதிரி கடைசியில் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லி வந்து முடிச்சிருக்காங்க. அதாவது நம்மளோட ஆர்டிகல்ஸ் எல்லாமே கொடுத்து வந்துட்டு முடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த புக் வந்துட்டு வாங்குங்க. கண்டிப்பாக சூப்பரான ப்ரைஸில் வந்துட்டு இந்த மாதிரி புக் வந்துட்டு யாருமே கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கே பார்த்தா தெரியும் இது வித் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு. ஆனால் அந்த சைஸ் வந்து நம்ம ஸ்கூல் புக் சைஸ் தான் வருது, நம்ம தமிழ் புக் சைஸ் தான் வருது. ஸோ படிக்கிறதுக்கும் வந்துட்டு ரொம்ப லீனியண்ட்டாக ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் புக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வாங்க மறந்துடாதீங்க. இவங்களோட அட்ரஸ் அதுக்கப்புறமா இவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணாலும் ஓகே, இல்லை அவங்கள வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி சொல்லிட்டாலும் ஓகே. அவ்வளோதாங்க. தேங்க்யூ.